ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அளவு டேப் இல்லாமல் அளவு ப்ளவுஸை மட்டுமே வச்சு அளவுகளை வந்து எப்படி மார்க் பண்ணி அளவு மாறாமல் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. டேப் வச்சு அளந்து மார்க் பண்ணுறதுக்கு சிரமப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். வாங்க நம்ம ப்ளவுஸ் கட்டிங் போட்டுடலாம். இப்போ வந்துட்டு இதில் என்ன ஒரு பிகினர்ஸ்க்கு ஒன்றுன்னா, உங்களுக்கு இப்போ எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறது உடம்போட சுற்றளவு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து கேட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அளவு தெரியாமல் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் எடுத்துங்க, அதுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு சில சமயம் பெரிய அளவில் ப்ளவுஸ்கள் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளாத் பற்றாமல் போயிடும். பிகினர்ஸ் எப்போவுமே ஒரு மீட்டர் கிளாத்தில் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு மீட்டர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ எப்போதும் போல் நம்ம ப்ளவுஸ் ஃபிட்டை வந்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். ஃபோல்டிங் வந்து இது மாதிரி கிளாத் வந்து ஒரு சைடு வந்து கரபாகம் இருக்கும், இன்னொரு சைடு வந்து இது மாதிரி விசிறு, அதாவது கட் பண்ணி கொடுப்பாங்களா அந்த பாகம் இருக்கும். ஸோ நம்ம இப்படி தான் ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். அந்த பிசிறு வந்து நமக்கு கீழே இருக்குது, கரபாகம் வந்து ரெண்டாக அப்படி சேமாக மடித்து போட்டிருக்கோம். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். எப்போவுமே ப்ளவுஸ் கட்டிங்கில் ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே இடுப்பு பக்கம் கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு கிளாத் விடணும். இதுக்கு நீங்கள் டேப்பில் கம்பல்சரி வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். ப்ளவுஸில் உள்ள அளவுகளை வேணால் டேப் இல்லாமல் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ கீழேருந்து 2 இன்ச்சு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு அடி ஸ்கேலால் ஒரு ஸ்கேல் அளவுக்கு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் சைடு இப்படியே எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து ப்ளவுஸோட வெளிப்பக்கம் ஷோல்டர் ஜாயிண்ட் இது, அப்படியே இந்த ஷோல்டர் இந்த ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட்டுக்கும் நெக்கோட ஸ்டார்டிங்கை இந்த மாதிரி இப்படியே மடிங்க. நெக்கோட ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட வரணும் நேராக. இப்போ அதுக்கு நேராக ப்ளவுஸ் எப்படி மடிக்கும் போது இந்த டாட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இடுப்போட இறக்கம் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸில். இப்போ கீழே 2 இன்ச்சில் மார்ஜின் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் வைங்க கரெக்டாக ப்ளவுஸோட ஷோல்டர் சரியான அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 16.5 இன்ச் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரையிறதுக்கெலாம் டேப்பு யூஸ் பண்ணுங்கள். அளவு மார்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள். டேப்பு சுத்தமாக எடுக்காமல் உங்களால் மார்க் பண்ணுறது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து 16.5 இன்ச் இருக்குது, அதை மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஒரு 1/4 இன்ச் தையலுக்குள்ள அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடி ஸ்கேலால் ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு இந்த 2 லைனையும் மார்க் பண்ணிக்கலாம். இதை மாதிரி 2 மார்ஜின் வரைஞ்சிக்கிட்டாச்சு. இப்போ அடுத்ததான் பேக் நெக் இறக்கம் எடுக்கணும். அதுக்கு ப்ளவுஸை இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த 2 டாட் லைனையும் பேக் சைடு 2 டாட் பிடிச்சிருப்போம்ல, அது ரெண்டையும் இது மாதிரி ஒன்றா வச்சுங்க. இப்போ அதுக்கு நேராக ப்ளவுஸ் எப்படி மடிங்க, இப்போ ப்ளவுஸ் நெக்கோட சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக வரும். ஸோ கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சில் மார்ஜின் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இந்த ப்ளவுஸோட இடுப்பு பகுதி இது மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு சரியான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி அளவுலேருந்து மேலே 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட இறக்கம் என்னென்னு பார்த்துக்கலாம். சரியாக வந்து 8 இன்ச் இருக்குது, 7.5 கல்ல மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் இந்த ப்ளவுஸ்க்கு அளவு ப்ளவுஸை வச்சு அப்படி எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் அதாவது முன்பக்கத்தை எடுத்துக்கிறோம். கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு தையலுக்கு உள்ளடம், அதாவது இந்த பட்டி பிடிச்சி தப்பம்ல அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிங்க. ஒரு 1/2 இன்ச்சு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹூக் பட்டி பக்கமே நீங்கள் இந்த வந்து கழுத்து அகலம் எடுத்துங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு வரும். ஐப்பட்டி பக்கம் வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோவா கரெக்டாக வராது. ஸோ அந்த நம்ம தையலுக்கு ஐப்பட்டி அதாவது ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஹூக் பட்டி
பட்டியோட இந்த கழுத்தோட ஸ்டார்டிங் ஆரம்பத்தை இது மாதிரி வச்சுட்டு நெக்கோட ஷேப்பை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேயும் இப்படிலாம் தள்ளலாம் கூடாது, கரெக்டாக அதோட ஷேப்பில் இந்த இடத்துல கேப் விட்டுட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து சரியான அளவை மார்க் பண்ணிக்கலாம். ரேடி அளவுலேருந்து 1/4 இன்ச் தள்ளி முன்னாடி இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு. இது தைச்சதுக்கப்புறம் வர வேண்டியது. இப்போ வந்து கழுத்து அகலம் எடுத்தாச்சு, ஷோல்டர் அகலத்துக்கு ஈஸியாக ஒரு ஸ்டெப்பு ப்ளவுஸ் அப்படியே இப்படி மாதிரி வெளிப்பக்கம் திருப்பிங்க, கரெக்டாக தையலோடு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்லீவோட இந்த கட்டிங் பாயிண்ட், அதாவது தையல் இங்கே இருக்குது, வெளியில் தையலுக்கு சேர்த்து உள்ள கிளாத்தோடு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கழுத்தோட ஆரம்பத்தை ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ மொத்தமாக வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்தோட சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நமக்கு இப்போ கழுத்தோட அகலம் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல தையலுக்குள்ள அளவு இருக்குது பாருங்கள், தையல் இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக ஒரு மார்க்கு. இதுதான் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுற இடம். இது வந்து கிளாத்து, இது வந்து தையல், இது வந்து கட் பண்ண வேண்டிய இடம். இப்போ வந்து கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம், ஃபுல் அகலம் நமக்கு கரெக்டான அளவு வந்துடும். ஃபஸ்ட்டு கழுத்து அகலத்தை ப்ளவுஸோட வெளிப்பக்கம் வச்சு அளவு மார்க் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது ஷோல்டர் அகலத்துக்கு ப்ளவுஸோட உள்பக்கம், நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி ப்ளவுஸோட உள்பக்கத்தை இந்த மாதிரி வச்சு ஷோல்டர் அகலம், அதாவது இந்த கழுத்தோட ஓரத்தை வந்து கரெக்டாக வந்து நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல ஃபஸ்ட்டு, அதில் தான் நீங்கள் வைக்கணும். முன்னாடி வச்சிடக்கூடாது, இது வந்து கட் பண்ண வேண்டிய அளவு. இங்கே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஏறி போயிடும். ஸோ ரெடி அளவு எங்கே வரணுமோ அந்த இடத்துல நெக்கோட பாயிண்ட்டை வச்சுருங்க. அதுலேருந்து இந்த சைடு ஸ்லீவோட அந்த பிசுறு வருது பாருங்கள், அதில் வந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கிங்க. இந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து ஷோல்டர் அகலம் உங்களுக்கு ப்ளவுஸில் உள்ள மாதிரி பக்காவாக அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் இறக்கம் எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, ப்ளவுஸோட சைடு இது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றலை வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். இந்த மாதிரி ப்ளவுஸ் அப்படியே நாலாக ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். சைடு ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மார்ஜினில் வச்சுருங்க. ப்ளவுஸோட கரெக்டான அளவில் இங்கே இருக்கணும். முதுகு பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். சைடு ஜாயிண்ட் வர எடுத்துக்கிட்ட இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ அப்படியே அதே ஃபோல்டிங்லேயே வச்சுட்டு கீழ்ப்பக்கம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுருங்க. மேல் பக்கம் நம்ம இப்போ நமக்கு இந்த ஷோல்டர் அகலம் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரெடி அளவு தையலுக்குள்ள அளவு சேர்த்து மார்க் பண்ணிட்டோம். எப்போவுமே ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து கரெக்டாக கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ வச்சு பார்க்கும்போது இந்த 1/4 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாக வெளியில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கணக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ப்ளவுஸ் நாம் போட்டு போட்டு இந்த நெக் ஷேப் வந்து விரிவடைஞ்சிருக்கோம், அதனால் இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன வரதை நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. ஷோல்டர் கரெக்டாக வந்துருச்சா ஓகே, ப்ளவுஸ் வந்து இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டோம்னா சரி. இப்போ ப்ளவுஸோட கரெக்டான அளவு எல்லாமே அப்படியே சரியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆம்ஹோல் இறக்கமும் உடம்போட சுற்றளவும் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஆம்ஹோல் இறக்கம் இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். ப்ளவுஸோட ஒரு பக்கம் இருந்தால் கூட போதும், ரெண்டு சைடும் கரெக்டாக தான் இருக்குது நமக்கு, அதனால் கரெக்டாக ஜாயிண்டில் ஒரு மார்க்கு, அதுலேருந்து மேலே தள்ளி தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த ப்ளவுஸ்க்கு நேராக இந்த மாதிரி ஒரு கோடு போடுங்க. ஷோல்டர் அகலமும் கழுத்து அகலமும் கரெக்டாக இருக்குது. இதை ரெண்டையும் சரியாக வச்சுட்டு இங்கே உடம்பு சுற்றளவை அப்படியே மார்க் பண்ணுங்கள். ப்ளவுஸுக்கு நேராக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரெடி அளவு, மேலே தையலோடு சேர்த்து ஆம்ஹோல் இறக்கம். இது வந்து இந்த நீட்டில் வரைஞ்சிருக்கிற கோடு வந்து உடம்போட சுற்றளவு. சரியாக வந்து நமக்கு 9.5 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு 9.5 இன்ச் இருக்குது. ஆம்ஹோல் இறக்கம் டேப்பு 16 இன்ச்சில் வச்சுருங்க. கட் பண்ண வேண்டிய அளவு 6 இன்ச்சில் இருக்குது. ஆம்ஹோல் இறக்கம் வந்து 6 இன்ச். ஸோ இங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் அகலம் என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. 5.75 இருக்குது.
இங்கேயும் 5 1/2 மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த உடம்பு சுற்றளவுக்கு நேராக ஆம்பூல் அகலத்தை மேலே ஷோல்டர் அகலம் என்னவோ அதையே வந்து இங்கே ஆம்பூல் அகலமாகவும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற டை கட் பண்ண வேண்டிய அளவில் தான் நீங்கள் இந்த பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கணும். இப்போ 9.5 இன்ச்சு உடம்போட சுற்றளவு, வெளிப்பக்கம் 2 இன்ச்சு தையலுக்கு. ஸோ இப்போ இடுப்போட அளவு மார்க் பண்ணியிருக்கோம், 8 இன்ச்சு 1 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணுங்கள், 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லைன். இது வந்து டாட் அளவு, இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் தையலுக்கு வெளிப்பக்கம் வர கிளாத் அளவு. இதையும் உடம்போட சுற்றளவையும் டாட்டுக்கு வரைஞ்சிட்டு அடுத்ததாக வரைஞ்சிருக்கோம்ல அந்த லைனையும் நம்ம இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஆம்பூல் ரவுண்டு எடுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி கழுத்தகலம் வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு கழுத்தகலம் 2.5 இன்ச்சு, கீழேயும் அதே மாதிரி 2.5 இன்ச்சு வச்சுட்டு இது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிங்க. எப்போவுமே ரெடி அளவில் இந்த பாக்ஸ் லைன்லாம் வரையக்கூடாது. தையலுக்கு நம்ம சேர்த்து விட்டுருக்கோம்னா அந்த லைனில் தான் பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கணும். நார்மலாக 1 1/2 இன்ச்சு வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே இந்த கார்னர்லேருந்து எடுக்கிறது வந்து சரியாக இருக்கும். ஏதாவது ஒரு சில ப்ளவுஸ்க்கு தான் 1.5 இன்ச்சு வரும், அதாவது ஷோல்டர் அகலமாக பொஜம்னு சொல்லுவோம்ல, அது வந்து கையை தொங்க போட்டு கொஞ்சம் குறுகுனா மாதிரி நடப்பாங்க, குனிஞ்சா மாதிரி. ஸோ அதை மாதிரி உள்ளவங்களுக்கு வேணால் 1.5 இன்ச்சு வரும். நார்மலாக வந்து 1 1/2 இன்ச்சு எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த 6 இன்ச்சு எடுத்தோம்ல, அதில் ஒரு 3 இன்ச்சு இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து இங்கே உடம்போட சுற்றளவுலேருந்து 1 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு. இந்த ரவுண்ட்லாம் நீங்கள் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் தேவைன்னு இல்லை, அளவுகள் இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்லாம் போட்டுங்க, கரெக்டாக வரும். அதே மாதிரி இப்போ ரவுண்ட் நெக் வரைகிறதுக்கு உங்களுக்கு அகலமாக வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் லைன்லேருந்து 1 1/2 இன்ச்சு இது மாதிரி வெளியில் வந்து ஷேப் கொடுத்துங்க. இல்லை அகலமாக கழுத்து வேணாம் அப்படின்னா உள்பக்கமாக வந்து மார்க் பண்ணிங்க, இப்படி வரைஞ்சிக்கிங்க. உங்களுக்கு அகலமாக வேணும்னா இந்த மாதிரி வரைஞ்சிங்க. எனக்கு அகலமாக வேணுங்கிறதால இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம், உடம்பு சுற்றளவெல்லாம் ப்ளவுஸ் வச்சு அப்படியே வந்து நான் வந்து மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட மொத்த சுற்றளவு வந்து 9.5 இன்ச்சு இருக்குது அப்படிங்கும்போது 9.5 இன்ச்சில் அப்படியே 4 × 4 9.5 × 4 போடுங்க, 38 இன்ச்சு இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இங்கே வந்து மடித்து தைக்க வேண்டிய இடம் இடுப்புக்கிட்ட, அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உடம்போட சுற்றளவு ஜாயின் பண்ண வேண்டிய இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் எல்லா ப்ளவுஸ்க்கும் 1 1/2 இன்ச்சு வைக்கலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு, ஆனால் கட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஆம்ஹோல் ரவுண்டு உங்களுக்கு எப்படி கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கு வந்து ப்ளவுஸை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட ஆம்ஹோல் சுற்றளவு நான் அளந்து காட்டுறேன். இப்போ இந்த ரவுண்டு வந்து நம்ம அளந்துக்கலாம். டேப்பை இந்த மாதிரி கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து வச்சுருங்க. வச்சுட்டு ஆம்ஹோல் ரவுண்டை வந்து அதோடய ஷேப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து அளந்து பார்க்கலாம். நமக்கு வந்து 8 1/4 இன்ச்சு வருது. ஸோ 8 1/4 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கோன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் அளவு எடுக்கக்கூடாது. நம்ம ஸ்லீவ் வந்து எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ இப்போ கரெக்டாக வந்து இது வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்குள்ள இடம், அதுலேருந்து 1/2 இன்ச்சு கரெக்டாக வந்து ஷோல்டர் ஜாயிண்ட், இந்த வந்து தையலுக்காக உள்ள இடம். இதுலேருந்து ஒரு டாட் லைன் நான் போட்டு வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து தான் நம்ம இந்த ஆம்பூல் சுற்றளவு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத அளந்து பார்க்கணும். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு அதுலேருந்து டேப்பை வச்சு இந்த மாதிரி எடுங்க. இப்போ நமக்கு கரெக்டாக அந்த 8 1/4 வந்து வரும். பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஏடிஎம் கார்டு வந்து கரெக்டாக வரும். இதுவே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக வரும், ஹாஃப் இன்ச் வந்து கம்மியாக வரும். ஸோ இதுதான் கரெக்டான அளவு. நீங்கள் வந்து எப்போவுமே ப்ளவுஸ்லாம் ஆம் ஹோல் சுற்று அளவு அளந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான் அளந்து பார்க்கணும். கட் பண்ணுற இடத்துலேருந்து அளந்து பார்க்காம தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். கட் பண்ணியிருக்கிற இடம் எப்போவுமே ப்ளவுஸில் உள்ள அந்த ஜாயிண்ட்லேருந்து வர ஆம் ஹோல் சுற்று அளவோட கம்மியாக தான் வரும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் வராது, ஆம் ஹோல் வந்து லூஸ் வராது. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை வச்சு ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனையும் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு இறக்கம் மட்டும் அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது நெக்கோட இறக்கம், அப்புறம் வந்து ப்ரெஸ்ட் சைஸோட இந்த இறக்கம் சென்டர் டாட்டுக்கு இறக்கம் வைப்போம்ல அது, இதெல்லாம் வந்து ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணி காட்டுறேன். கிளாத்தை வந்து அப்படியே வந்து இப்போ ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் போயிடுச்சு. இந்த கரபாகம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி கிளாத் வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு கிளாத் வந்து ரொம்ப மிச்சமாகும். நெக் பீஸ்லாம் நமக்கு முழுசாக கிடைக்கும். நெக் ஷேப்புக்கு வந்து நெக் பீஸ் கொடுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து நமக்கு நெக் கட் பண்ணியிருக்கோம்ல அதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கிளாத் வந்து நான் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து முன்பக்கம் இந்த அளவு கிளாத் விட்டுருக்கோம். இதை வந்து பட்டி கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிளாத் வந்து ஷேப் வந்து போட்டிருக்கேன். இதை நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்டிச்சிங் அப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸஸ் அதிகமாக இருக்குங்கிறத வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே வெளிப்பக்கம் இப்படி மார்க் பண்ணுறோம், அதனால் நமக்கு வந்து எல்லா அளவுகளுமே கொஞ்சம் அதிகமாக தெரியும். தைக்கும் போது அதை வந்து நம்ம சரி பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ உடம்போட சுற்றளவில் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு ஒரு அரை இன்ச்சு அதிகமாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டான கரெக்டாக பேக் போர்ஷன் அளவு, அதுலேருந்து அரை இன்ச் தள்ளி பேக் சைடு மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக் ஷேப்புக்காக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டோம், அவ்வளோதான். இதை எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட இறக்கம் எடுக்கணும். இறக்கத்துக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் அரைஞ்சி விட்டுருங்க. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த மாதிரி வெளிப்பக்கம் எடுக்கிறோம், அதனால் ஷோல்டர் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வைங்க. இங்கே வந்து தையலுக்குள்ள இடம், இதை மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை இது மாதிரி வைங்க. இப்போ நமக்கு கரெக்டாக வந்து ஹூப்பிட்டி ஜாயின் பண்ணுற வேண்டிய இடம் முன்னாடி இருக்குது, அதனால் நெக்கோட இறக்கம் மட்டும் நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது ரெடி அளவுன்னா அரை இன்ச் தள்ளி மேலே மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடித்து திருத்தினதுக்கப்புறம் நெக்கு வந்து சேப் பெருசாலாம் ஆகாமல் கரெக்டாக வரும். இது வந்து கரெக்டாக வந்து பட்டியோட ஜாயிண்ட் இருக்குது, அதுலேருந்து ஒரு இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சும் ஒரு இன்ச்சு வந்துலேருந்து ஒன்னே கால் வரைக்கும் நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டாட்டோட அகலம் என்ன பிடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அகலத்தை அதிகமாக்கிக்கலாம். இப்போ எப்போவுமே ப்ளவுஸில் பேக் சைடு திருப்பிட்டு நீங்கள் டாட் மார்க் பண்ணுறதுனா இப்படி எடுங்க. ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக அந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட்லேருந்து விரலை வச்சுட்டு இப்படி பிடிங்க, ஷோல்டரை இப்படி மடிங்க. நான் வெளிப்பக்கமே மார்க் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக வந்து ரெடி அளவில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குத்து மதிப்பாக மார்க் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் சென்டர் பொசிஷன் வந்து நான் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு எடுத்தாலும் ஓரளவுக்கு மேலே நீளாது. ஸோ நல்லா நான் இழுத்து தான் வைக்கிறேன். கரெக்டாக வந்து இந்த கிராஸ் இப்படி இருக்குது. உங்களுக்கு கிராஸ் கட்டிங்னா தான் இழுக்க இழுக்க நீளும், இழுக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் இப்படி இழுத்தாலும் ஓரளவுக்கு மேலே நீளாது. ஸோ இது வந்து பட்டி ஜாயின் பண்ணுற இடம், அதுலேருந்து அரைஞ்சி தள்ளி கீழே மார்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த கிராஸ் லைனை நான் இது சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். இப்போ இது வந்து இந்த பக்கம் ஆம்ஹோல்ஸ் இது பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஷோல்டரோட அகலம் பார்த்துக்கலாம், 2.5 இன்ச்சு இருக்குது. ஸோ 2.5 நெக்கோட ஸ்டார்டிங்லேருந்து 2.5 ஆம்ஹோல் சைடு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், நம்ம தைக்கும் போது அதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் நெக்கோட அகலம் கழுத்து பக்கத்துலேருந்து சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2.5 முன்னாடியிலேருந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணுங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக வந்து இந்த சென்டர் டாட்டோட உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 13 இன்ச்சு வருது, அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து நம்ம கீழ்ப்பக்கம் வரைக்குமே தையலோட சேர்த்து 13 இன்ச்சு வருது. இதுதான் நமக்கு கரெக்டான பொசிஷன் ஷேப் வர வேண்டிய இந்த கிராஸ் லைனு.
இப்போ பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த இந்த லைன்லேருந்து அரைஞ்சி தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. இந்த கிராஸ் இருக்குல்ல ஹூக் பட்டி பக்கமே எடுத்துங்க. அதையும் கரெக்டாக இதுக்கும் அதுக்கும் உள்ள அந்த கேப்பை ப்ளவுஸ் இது மாதிரி, அதாவது அந்த தையலுக்கு சேர்த்து இங்கே தையலுக்கு விட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக அந்த கிராஸ் லைன் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 1.5 இன்ச் இருக்குது, இந்த கிராஸ் வந்து 2.75 இருக்குது, 2.75 ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இந்த கிராஸ் லைன் வந்து 1.5 இன்ச்சு, அதே 1.5 இன்ச்சை இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோட இறக்கம் 5.5 இன்ச்சு, 5.75 இருக்குது. இதுக்கு வந்து நான் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸில் வந்து பாஸ் ஷேப் இருக்குது, ஆனால் அளவு ப்ளவுஸில் பாஸ் ஷேப் இருக்கு. நம்ம தைக்க வேண்டிய ப்ளவுஸில் வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குறோம். இது வந்து ஃப்ரண்ட் லைனு, இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் இந்த மாதிரி உள் பக்கம் குடஞ்சி கட் பண்ணுறோம். அதாவது ஒரு பாதி தூரத்துலேருந்து கீழே உள் வளைவு வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கிறோம். ஸோ பேக் சைடு ஆம் ஹோல் இறக்கம் 6 இன்ச் எடுத்தோம், ஃப்ரண்ட்டில் 13, அதுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி 12 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ சென்டர் டாட் வந்து உயரம் எடுத்துக்கிறதுக்கு இது வந்து தையலுக்குள்ள அளவை மார்க் பண்ணிக்கிங்க 1.5 இன்ச். இப்போ வெளிப்பக்கம் இந்த சென்டர் டாட்டோட பாயிண்ட் அது மாதிரி பிடிச்சிங்க, உயரத்தை தையல்லேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. டாட்டோட உயரம் வந்து 2.75 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 5.5 இன்ச்சில் கீழேருந்து ஒரு 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து இந்த டாட் பிடிப்போம்ல அதுக்குள்ள இடம் கரெக்டாக குடிச்சிருக்கோம். ரெண்டு பக்கமும் 1.5 1.5 பிடிச்சிருவோம். தள்ளியே மார்க் பண்ணிக்கலாம். பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக வரும். இந்த அகலம் வந்துட்டு ஒரு 3 இன்ச்சிலேருந்து இந்த கிராஸ் வந்து ஒரு 1.5 1.75 வரணும், அந்த அளவுக்கு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். 1.75 இன்ச் இருக்குது. ஸோ 3வதா இந்த டாட்டை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு டாட்லாம் வர வேண்டிய இடம். இதை வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை அப்படியே கட் பண்ணி கிளாத் கட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத்தோட பொசிஷன் அங்கே இங்கே ஒவ்வொரு கிளாத்துக்கு ஒரு கிளாத் வந்து நகராமல் நீங்கள் கட் பண்ணுறதுலாம் உங்கள் அது வந்து ட்ரைனிங்கில் தான் வரும். உங்களுக்கு அடிக்கடி கட் பண்ணி பாருங்கள், இப்போ வந்து ஈஸியாக வந்துடும். சென்டர் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சென்டர் அப்படியே 2 மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போது டாட்டோட அகலம் வந்து 2 பக்கமும் நமக்கு ஈவனாக வந்துடும். ஸோ இது மாதிரி இந்த டாட்டுக்கிட்டையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனும் கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டி கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து அப்படியே 4 ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். 2 கரை பாகமும் கரெக்டாக இருக்கணும். இப்போ அப்படியே கிளாத்தை வந்து இது மாதிரி 4 ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். அப்படியே 4 வந்து கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். கீழ் பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துங்க, எனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கீழே மடிச்சு தைச்சு எம்மிங் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட உயரத்துக்கு ஸ்லீவோட வெளிப்பக்கம் அதாவது நல்ல பக்கத்துலேருந்து தான் நான் மார்க் பண்ணுறேன். மார்ஜினுக்கு மேலே கரெக்டாக ஸ்லீவோட முன்கை சுற்றளவு வச்சுருங்க. இப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க்கும் அதுலேருந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி இங்கே இந்த ஜாயிண்ட் ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு அதுக்கு மேலே 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஆம்ஹோலோட இந்த அகலம், இப்போ வந்து இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு கரெக்டாக எண்டு எங்கே முடியுதோ அதுக்கு நேராக ப்ளவுஸு, அதுக்கு நேராக அப்படி மடிங்க ஸ்லீவை. இப்போ ஸ்லீவோட நம்ம ஆம்ஹோல் ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம் இருக்கணும், கரெக்டாக இப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட மொத்த உயரம் 8.5 இன்ச் இருக்குது. அடிக்கை இறக்கம் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 3.5 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஆம்ஹோல் சுற்றளவு 7 இன்ச் இருக்குது. இதை அப்படியே வந்து நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம்.
ஒரு 1/2 இன்ச் தள்ளி கீழே வந்து இதை மாதிரி ஒரு வளைவு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு தேவையில்லை. இந்த ஷேப் வந்து ஒரு நார்மல் கிளாத்தில் வரைஞ்சி வரைஞ்சி பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஷேப் வந்து இந்த ஷேப் கரெக்டாக இங்கே ஆரம்பித்து இங்கே கொடுக்குற அளவுக்கு நம்ம வளைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம வடிச்சு தைக்க வேண்டிய இடம் சுற்றளவு கிட்டலாம் மார்க் பண்ணிக்கலாம். மேலே உள்ள ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த உள் வளைவு வந்து எடுத்துக்கலாம். இந்த உள் வளைவு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் இங்கே ஸ்ட்ரைட்டாக கிளாத்து விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு அதுலேருந்து தான் ஆரம்பித்து கட் பண்ணணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பட்டி கிளாத் கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு போர்ஷனையும் எடுத்துக்கங்க. இப்போ வந்து இதை மாதிரி ஷோல்டரை கரெக்டாக வச்சுருங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு இடத்துக்குள்ளே என்ன கேப் வருதோ அதை அளந்து மார்க் பண்ணிக்கலாம். 2.5 ஃப்ரண்ட்டில் 2.5 பேக்கில் வருது. 2.5 அரை இன்ச்சு சேர்த்துக்கணும். கீழ்ப்பக்கம் அடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுறணும். ஃப்ரண்ட்டில் 2.5 அரை இன்ச்சு சேர்த்துக்கணும். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு வர அளவு அது. ஃபஸ்ட்டு இது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுல அதில் கட் பண்ணி காட்டுறேன். ஒரு ஒரு கிளாத்து தான் இருக்குது, ரெண்டு கிளாத்து தான். இதை வந்து கரெக்டான அளவை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து நம்ம தைச்சிட்டு இந்த கிளாத் அளவுக்கு நம்ம மீதி எக்ஸஸான கிளாத்தை வந்து சேப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழ் பக்கம் நான் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த 1/2 இன்ச் சேர்த்து 2.5 3.5 மார்க் பண்ண வேண்டியது. இந்த மார்ஜினில் வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மார்ஜின்லேருந்து 2.5னா 2.75 அதை மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வளைவு ஷேப் எடுக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருங்க. இந்த கிராஸோட அகலம் நம்ம என்ன எடுத்தோம், 2.75, அதை வந்து இது மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட்டில் வச்ச 3.5 இந்த மாதிரி வச்சுட்டு 3/4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாதிரி ஷேப் வரைஞ்சிக்கிங்க. இதுதான் நம்ம அந்த பட்டி கிராஸ் எடுக்க வேண்டியது. ஒரு ஒரு நூல் வந்து அதிகமாகவே நீங்கள் கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது வந்து மடித்து தைக்க வேண்டிய இடம். இது வந்து பட்டியோட ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக்கு. ஃப்ரண்ட்டுக்கிட்ட இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வேலை சுத்தமாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவு பட்டி கிளாத்து எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபைனலாக வந்து நம்ம இதுக்கு ஹூக் பட்டி ஐ பட்டி தான் எடுக்கணும். நெக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம இன்னொரு ரெண்டு பட்டி கிளாத்து மொத்தமாக கொடுக்கறதுக்கு தேவைப்படும்ல, அதுக்கு இந்த கிளாத்து தேவை. ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறது, அதாவது நெக் பீஸ் கிராஸ் பீஸ்க்கு இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஹூக் பட்டி ஐ பட்டி எல்லாத்துக்குமே நம்ம இந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டி ஆகலாம் ஐ பட்டி ஆகலாம்லாம் எந்த அளவுக்கு எடுத்து எப்படி ஃபினிஷிங் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணி தைக்கலாம். ஸோ இந்த கிளாத் எல்லாமே அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து அப்படியே கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.